الله أكبر. إن الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وآل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن مثل إله الله إن الله جعلنا مع رسول الله. நிரந்தரின் ரமலான் மாதம் அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பை கட்டாயமாக தேடிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மீது ஏறி ஒவ்வொரு படியாக ஏறி செல்லும் பொழுது ஆமீன் 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 என்று சொன்னார்கள். இதை ஆச்சரியத்தோடு பார்த்த சகாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரே பழமைக்கு மாற்றமாக ஒவ்வொரு மிம்பர் படியும் ஏறி நின்றும் ஏறும் போது ஆமீன் 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 என்று சொன்னீர்களே ஏன் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்து அவரை நோவினை செய்கிறார் அவருக்கு நாசம் உண்டாகப்பட்டிருந்தார்கள் ஆமீன் என்று சொன்னேன். யார் எனது பெயரை சொன்னவுடன் செலவார்த்தை சொல்லவில்லை அவர்களுக்கும் நாசம் உண்டாகப்பட்டது என்று சொன்னார் சொன்னீர்கள் ஆமீன் என்று கூறினார் சொன்னேன். அதே போன்று யார் ரமலான் மாதத்தை அடைந்த பிறகும் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி என்றால் இந்த மாதம் எவ்வளவு தூயது, எவ்வளவு மகத்துவம் மிக்கது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டாயமாக நம்ம பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கடைசி பத்தில் கேட்க சொன்ன துஆக்களின் முழுமையானது அல்லா நீ மன்னிப்பையை விரும்புவன், மன்னிப்பு மிக்க மேலானவன், எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் மன்றாடி மன்றாடி நின்று அல்லாஹுடத்தில் கேளுங்கள், இரவெல்லாம் எழுந்து நின்று அழுது அழுது அல்லாஹுடத்தில் கேட்கும்படி சொன்னார். அல்லாஹுடையார்களே, நாம் ஈமானின் புரட்சியின் தலைப்பிலே பேசுகிறோம். தௌபாவின் வாசல் அல்லாஹுடத்தில் திறந்திருக்கிறோம். நமது ரூபு தொண்டைக்குரிய வருகிற கடியே சினிமா வரைக்கும் எல்லா பொருளாளர்களும் அடியாளர்கள் சலுகை வழங்குகிறான், சந்தர்ப்பம் அளிக்கிறான், வாய்ப்புகளை தருகிறான். நாம் திருந்த வேண்டுவதற்காக அல்லாஹுடத்திடம் குற்றங்களை ஒப்புக்கொண்டு அவன் நம்மை அவனது அருளை பெற்றுவிட வேண்டும் எல்லா பொருளாளர்களையும் அருளை சாலமாக்க வேண்டும் சொல்கிறான். தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்ட வரம்பு மீறி தீங்கிழைத்துக் கொண்ட இடம் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கருணையாக இருக்கிற அருளாக இருக்கிற பாவ மன்னிப்பின் மீது ஒரு போதும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அது வானம் பூமியை விட வானம் பூமியை போல் விசாரமானது என்று அல்லாஹுடைய அறிவுரைத்திருக்கிறார் சொல்கிறான். நாம் முன் சென்ற சமுதாயத்திலிருந்து படிப்பனை எடுத்துக்கொள்ளாது சிறந்த முன்மாதிரி ஈமானிய மனிதர்களாக ஈமான புரட்சி செய்யக்கூடியவர்களாக முடியாது. பாவ மன்னிப்பு என்று சொன்னாலே வரலாற்றில் கண் முன்னாடி நிற்பது அல்லாஹுடைய தூதரை இனியதுடன் மாயசுடைய அல்லாஹர்கள் தான். அந்த மாயசுடைய அல்லாஹ் பண்புடைய வரலாற்றை பாவமணிப்பு என்ற தலைப்பில் படிக்காது கடந்து போவது அவளுடைய சாந்தி கிடையாது. அல்லாஹுடையார்களே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பானவன் இதுகால துரத்தின் கலிதையரா, இதுகால துரத்தின் ஷர்ரையரா, அணுவளவு நன்மையும் அணுவளவு தீமையும் கண்டுகொள்கிறது என்று சொன்னால் பொருள் என்ன? அந்த இடைத்தராசை நமது தீமைகளின் இடைத்தட்டு தாழ்ந்துவிடால் நம்மை விட இறைவானவர்கள் மறுமை நாடு யார் எடுக்க முடியாது. ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லறங்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரியுங்கள், ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரியுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பெரும் அன்பரை திருக்குறளை அமலசாலிகள் செய்வதற்கு சொத்துந்தான் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நம் வாழ்க்கையில் பாவத்தை உணர்ந்தவர்களாக, செய்த பாவத்தை திரும்பி பார்த்தவர்களாக, நம் மாடியவர்களை வருந்தி திருந்தி பாவமன்னிப்பை கேள்வி கூறுவது என்பது கட்டாயப்படும். ஒருமுறை மாயிஸ் என நபித்தோழன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை முன்னே வந்தார். அந்த அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, என்னை தண்டியுங்கள், என்னை தண்டியுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதரே, என்னை தண்டியுங்கள், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன்,
என்று அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி வந்து சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்துக்கு நேராக வந்து சொன்னபோது அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார். அப்பொழுது மீண்டும் அந்த எந்த பக்கம் முகத்தை திருப்பி இருந்தார்களோ அந்த பக்கம் வந்து நேராக சொல்லா அல்லாஹ்வுடைய என்னை தண்டியுங்கள், எனக்கு தண்டனை கொடுங்கள், நான் உபச்சாரம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் இந்த முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டார். மீண்டும் இந்த பக்கம் வந்து யார் ரசூலுல்லா என்னை தண்டியுங்கள், நான் பாவமன்னிப்பு நான் உபச்சாரம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை அழைத்து இவர் மது அருந்திருக்கிறாரா என்று கேளுங்கள் பாருங்கள் என்றார். அல்லாஹ்வின் தூதரை அவர்கள் சோதனை செய்து பார்த்துவிட்டு யார் ரசூலுல்லா அவர் மது அருந்தவில்லை, நல்ல நிலையில் இருக்கிறார் என்று சொன்னார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி என்றால் இவர் மஜ்னுவாக வைத்தியமாக என்று பார்க்கிறேன் என்றார். யார் ரசூலுல்லா இவர் வைத்தியம் இல்லை, நல்ல மனநிலையுள்ள மனிதர் தான் என்று சொன்னார். ஆயினும் ஆயுஷ்மணி அல்லாஹர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருந்தார்கள். யார் ரசூலுல்லா என்னை தண்ணீங்கள், நான் உபச்சாரம் செய்துவிட்டேன், நான் உபச்சாரம் செய்துவிட்டேன் என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணனை நிறைவேற்றுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார். அக்காலத்தில் அல்லாஹுடைய தூதர் ஏன் தண்டனையை நிறைவேற்ற முதலில் முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று கேட்டார். கேட்பதற்கு தவிர்த்த காரணம், யாரால் தன் குற்றத்தை நேரடியாக சபையில் நேரடியாக ஒத்துக்கொண்டால் உபச்சாரத்துக்கான தண்டனை கண்ணால் அடித்துக் கொள்வது மட்டும்தான். நீ உண்மையை சொல்லிவிட்டு ஆகிய உன்னை மன்னித்து விட்டேன் போ என்று சொல்லக்கூடிய அதிகாரம் இறை தூதருக்கே கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றவே அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் நடத்தப்பட்டார். அந்த சூழலில் அவர் நேரடியாக வந்து நான் உபச்சாரம் செய்து விட்டேன் தனக்குத்தானே வாக்குமூலம் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று தெரியும், ஆகவே தவித்தார்கள். ஆயினும் அவர் சுரண்டு சுரண்டு வந்து யார் ரசூலுல்லா நான் உபச்சாரம் செய்து விட்டேன் நன்றிகள் என்று சொன்னார். இப்போது சகாபாக்களுக்கு உத்தரவிடப்பட்டது. சகாபாக்கள் தண்டனை நிறைவேற்ற மாயிஸின் கல்லால் இருந்தார்கள். அக்காலத்தில் தண்டனை என்பது நின்ற இடத்தில் நிறுத்திவிட்டு கல்லால் அடிப்பது கிடையாது, ஓடவிட்டு அடிப்பார்கள். மதினாவுடைய மக்களெல்லாம் மதினத்து மக்களெல்லாம் துரத்தி துரத்தி அடித்தார்கள். அவர்கள் கால்கள் பாதங்களால் ரத்தமாக வழிந்தவர்கள், மண்டையில் ரத்தம் தெரிஞ்சு ஓடியது. ஒரு கட்டத்தில் அவர் கல்லால் அடித்து கொல்லப்பட்டார். கல்லால் அடித்து கொள்ளும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சிலர் சொன்னார்கள், மாயிஸ் தேவையில்லாமல் வந்து சிக்கிக் கொண்டார், மாயிஸ் இதை மறைத்திருக்கலாம், மாயிஸ் ஏற்பி செய்தார் என்று மாயிஸை பல்வேறாக மாயிஸை திட்டிக் கொண்டும் சிலர் ஏற்பி சிக்கிக் கொண்டார் அவன் பரிதாபப்பட்டுக் கொண்டு பேசி கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை எவ்வாறு திட்டாதீர்கள், அவரை எவ்வாறு திட்டாதீர்கள், மாயிஸுடைய பாவம் தௌபாவையும் உங்களது பாவ மன்னிப்பு இடைத்தட்டையும் திறந்து வைத்தால் மாயிஸுடைய பாவ மன்னிப்பு இடைத்தட்டு அல்லாஹ்விடத்தில் தாண்டி நிற்கும், ஆகவே மாயிஸ் தான் உச்சடைந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மாயிஸ் கல்லால் அடிக்கும் போது வழி தாங்க முடியாமல் தன் கைகளால் முகத்தையும் தலையும் மறைத்து கொண்டு வேதனையோடு இருந்தார் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் கண்டு இருக்கப்போது மாயிசை நீ விட்டிருக்கலாமே என்று கூட சொன்னார். மாயிசை நீ விட்டிருக்கலாமே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களிலேயே சிறந்தது பெரிய குடும்பம் தெரியுமா, அடியும் வேதனையும் கிடையாது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் தனக்கென்று ஒரு கண்ணியத்தை சம்பாதித்து வைத்திருப்பான், அவனுக்கென்று சுயமரியாதை அதற்கு அவனுக்கென்று சுயமரியாதை உருவாக்கி வைத்திருப்பான். அந்த கண்ணியத்தை சீர்குலைக்கு ஒருபோதும் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் வாயசுடைய எல்லாகும் உங்கள் மக்கள் சபையிலே முன்னின்று அல்லாஹ்வின் தூதரே, நான் உபச்சாரம் செய்தேன், என்னை கல்லால் அடியுங்கள், என்னை கொன்றுவிடுங்கள், என்னை கொன்றுவிடுங்கள் என்று மாறி மாறி அவள் அல்லாஹ்வின் தூதர் முன்னாடி நின்றிருக்கல்லவா, இதைவிட சிறந்த ஒரு பாகமளிப்பை தேட முடியாது. இது இரண்டு விஷயங்கள் எனக்கு, ஒன்று இறை சட்டம் நிறைவேற்றப்பட்டது, இரண்டாவதாக மாயிஸ் தன்னுடைய இமேஜ் தன்னுடைய சுயமரியாதை தன்னுடைய கௌரவம் போனாலும் பரவாயில்லை, மறுமை நாளில் நான் நஷ்டவாளி ஆகக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் யாருமே மறைக்கப்படவில்லை, ரப்பு என்னை கண்காணிக்கிறான், அவன் என்னை பதிவு செய்து வைத்திருக்கான், இந்த உபச்சாரத்தின் மறுமையினை அவன் இழிவுபடுத்தி விடுவானே என்ற அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக இருந்த காரணத்தினால்தான் மாயிஸ் வெளியல்லாகப்படாது அதை சபை முன்னாடி வந்து உபச்சார கூட்டத்தை ஒத்துக்கொள்ள முடிந்தது.
அந்த தண்டனையை அவர் வாங்கி கொண்டு அல்லாஹ் பகலிலேயே உயிர்த்திருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டார்களோ வறுமை நாளில் அவர்களுக்கு யாரொரு தண்டனையும் கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் பாவங்களை மன்னித்தவர், அபரிசுத்தமான நிலையிலே அவர் எழுப்பப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியம் வந்து அல்லாஹ்வுடையது. நம் வாழ்க்கையிலே பாவங்களில் சிறிதும் பெரிதுமாக நாம் செய்கிற பாவங்களுக்கு கிடைக்க கிடையாது. நாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது உங்கள் கண்களின் மோசடியும் உங்கள் இதயங்களின் மோசடியும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்கிறோம். கண்களில் செய்த மோசடிகள் கணக்கில் கிடையாது, நம் நாவு செய்கிற மோசடிகள் கணக்கில் கிடையாது, நம் இதயங்களோ இதையோ தவறானவற்றை அசை போடுகிறது, இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கணக்கில் எடுக்கப்படுகிறது. ஆனால் நாம் நம்மை நாமே பரிசுத்துவான் என்று நினைத்துக் கொண்டு தன்னை நாம் ஏமாந்து கொண்டே வாழ்கிறோம். நாம் வழிந்தூறி தசைந்தூறி அல்லாஹ்விடத்தில் இரவு நேரங்களிலோ தண்ணீர் அமர்ந்தோ பாவமன்னிப்பு தேடிக்கொள்ளும் மக்களாக உலகியல் தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கிறோம். ஆயினும் நாம் செய்த பாவங்கள் விசாரிக்கப்படுமே. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மகசூல் மைதானத்தை நம்மை நிறுத்தி வைத்து நமது பாவங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினால் எவ்வளோ அவமானமாகும். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் இறைவா ரப்பே என் பாவங்களை மறைப்பாயாக, என் பாவனை மன்னிப்பாக என்று கேட்டார். நம்மை வந்து போன்று கேட்கும்படி சொல்லி யா அல்லாஹ் இவன் பாவங்களை மறைப்பாயாக, இவன் பாவங்களை மன்னிப்பாக என்று நான் கேட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் அவர் கேட்டார், இறைவா எனது பாவங்களை சிறியதையும் பெரியதையும் பகிரங்கமானதையும் ரகசியமானதையும் நான் அறிந்து செய்ததையும் அறியாமல் செய்ததும் மானக்கீடானதும் கடந்து பெரியதும் முதலும் கடைசியுமானது மன்னிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் வந்து அழைக்கிறார். இந்த இறை தூதர் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டவர் மகாமன் மஹமூது என்ற உயர்ந்த இடத்தில் தங்க வைக்கப்படப் போகிறார். அவர் தான் மறுமை நாளில் நமக்கெல்லாம் பரிந்துரை செய்ய போகிறார். ஆயினும் அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரங்களில் ரமலான் நேரத்தில் அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் யுஹிப்புல் அஃபுவ் அன்னி அல்லாஹ் மன்னிப்பே விரும்பவன், மன்னிப்பில் மிக்க மேலாவது என்று கண்ணீர் குடம் உடைந்து தண்ணீர் போவதைப் போல் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணில் இருந்து கண்ணீர் உடைந்து ஓடியதை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவை நாமும் இந்த கண்ணியமிக்க ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நம் செய்த பாவங்களை நினைவுபடுத்தி ஒவ்வொன்றாக நினைவுபடுத்தி அல்லாஹ்வின் நன்றி பெருக்கோடும் கேட்கிறேன். நான் ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் என்னை நீ அதை மறைத்தாய், அதை நீ பகிரங்கப்படுத்தாமல் பாதுகாத்தாய், மேலும் அந்த நிலையிலே என்னை மன்னிக்காமல் என்னை நீ ஆயுதம் வீட்டி தந்தாய். இது ரப்புக்கு நன்றி செய்வதாகவும் நன்றிக்காகவும் கண்டி வரட்டும். அந்த பாவங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் கண்டி வரட்டும். ரப்பலாளர்கள் நமது கண்ணீரில் உண்மையான இறை நம்பிக்கை இருக்கிறது என்று அல்லாஹ் அவன் பொருத்தத்தை பெற்றவளாக அது ஒரு ஈமானிய புரட்சியாக அமையட்டும். ஏனென்றால் வாயசூரிய அல்லாஹர்கள் தன் உயிரை மாய்த்து கொண்டு சமூகத்தின் மத்தியில் வந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானம்தான் மகத்தானது, மனிதர்கள் சன்னிதானம் ஒன்றும் கிடையாது என்று அவர் நினைத்தது காரணம் இறை நம்பிக்கை. அந்த ஈமானிய புரட்சி தான் தௌபாவிலும் ஈமானிய புரட்சி செய்த வாயசூரியும் அல்லாஹ் ரப்பாலும் நமக்கும் அந்த ஈமானி ஒழுங்கை தந்துருவாராக. வாஹிபானா அணி அம்பில் இல்லாத இறப்பிலாளனே அல்லாஹ்வுடையர்களே, நான் ஒரு கூடுதலாக ஒரு செய்தியும் சொல்கிறேன். அவரோடு ஹதீஸில் தொடர்ச்சியாக வரக்கூடியது அவரோடு சேர்ந்த மற்றொரு பெண்மணி. சற்று நாள் கழித்து மற்றொரு பெண்மணிக்கு அல்லாஹ் ஒரு ஆண்டு கழித்து மற்றொரு பெண்மணி வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே வந்து கொண்டு யார் சொல்லலாம், என்னை தண்டியுங்கள், மாயசுக்கு நீங்கள் யோசித்ததை போன்று எனக்கு யோசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை தண்டிக்கிறதுக்காக உத்தரவிட்ட போது அந்த பெண்மணி கர்ப்பமுற்றவளாக வந்தார். ஆக கர்ப்பமுற்ற நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவரை தண்டிக்க கூடாது, ஏனால் தாய் தந்தை செய்த குற்றத்திற்காக குழந்தையோ அல்லது பிள்ளை செய்த குற்றத்திற்காக தந்தையோ அல்லது தாய் செய்த குற்றத்திற்காக பிள்ளையோ பிள்ளை செய்த குற்றத்திற்காக தாயை தண்டிக்க கூடாது என்ற காரணத்தினால் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாழ்ந்து செல்லலாமல் சொன்னார்கள். மீண்டும் அந்த பெண்மணி அல்லாஹ் நாட்டினுடைய குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிதான் பச்சை உடம்போடு அந்த கதறைகளை குழந்தையை கழுது கதறைகளின் நிலையை கொண்டு வந்து நிறுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனையை கொடுத்தாங்க. மீண்டும் சொன்னார்கள், அந்த குழந்தை தாய்ப்பால் கொடுத்துவார், அது பால் குடி மறுக்கடிக்கப்பட்ட பிறகு நீ சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியானது. குழந்தையை கையில் ரொட்டி தின்னு தானே உணவை தின்கிற நிலை வந்தபோது அந்த பெண்மணி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து சபை முன்னாடி நின்றார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிக்கு தண்டனை நிறைவேற்றுமாறு சொன்னார்கள்.
அதே போன்று பதினைந்து பேர்களில் அந்த பெண்ணும் ஓடினால் ஓடினால் பாதங்கள் மண்டையில் சிதறடிக்கப்பட்டது. அவள் காலிப்பு வெளியெல்லாமே கல்லை கொண்டு அடித்து ஒளிந்தால் சண்டாடி இருப்பதை போன்ற வார்த்தையை ஒளிந்தால் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு சொல்லாதீர்கள், அவ்வாறு சொல்லாதீர்கள். அவர்கள் தன் மண்மை காலத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். நிச்சயமாக இவர்கள் பாவமணி அல்லாஹ்வுடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டுவிட்டது என்று நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சிம்மசீதி சொல்லி அவரும் சொர்க்கத்தின் செல்வா காரணம் பூமியை தண்டிக்கப்பட்ட காரணத்தினால் மறைவில் அவர்கள் யாதவர்கள் தெரிந்திருந்தார். நாமும் பூமியிலே பரிசுத்த வாழ்நாள் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு யாதொரு தண்டனை கிடைக்காது நினைக்கிறோம். அல்லாஹ் அப்படி ஆக்கட்டும். ஆயினும் நாம் இறைப்பாதையில் செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு மாயசும் அந்த கண்ணியமிக்க தோழி எப்படி தௌபாவை தேடி கொண்டால் அதே போன்று அல்லாஹ்விடத்தில் உள்ள உண்மையான நிலையிலே பாவமணி போய் தேடிவிடாக. அல்லாஹ் ரபுல்லாஹும் நமது பாவமணிக்கும் கேட்டுக்கொள்வானாக. வாஹிப்பவானின் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.